வணக்கம். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். ஒரு மனிதனுக்கும் மண்ணுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு காதலன் காதலி உறவுக்கு ஒப்பானது. ஒரு விடலை பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞன் ஒரு பெண்ணை காதலிச்சு அந்த பெண்ணும் அதை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா தன்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெருமிதத்தோட, மச்சான் ஏ ஆள்ரா அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி தான் நம்மளும் ஒரு நிலத்தை வாங்கி அதில் வீட்டை கட்டி அதில் ஒரு புதுமனை புகு விழா பண்ணும்பொழுது நம்மளுடைய உற்றார் உறவினர் எல்லாரையும் கூப்பிட்டு பெருமிதத்தோட, பா வீடு கட்டிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மண் சார்ந்த ஒரு தொழில் தான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அப்படின்றது இன்றைக்கி பல ஆயிரம் குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வீடியோ மூலிமா நம்ம நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா என்னென்ன கட்டாயமான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் லைசன்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுடைய கம்ப்ளீட் கண்டென்ட் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால இதை ஒரு PDF டாக்குமெண்ட்டாகவும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த PDF டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி உங்களுடைய PDF டாக்குமெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அறிவழகன், நான் ஒரு பிஸ்னஸ் லாயர், என்னோட கம்பெனி பேர் இன்டெலிஜென்ஷியா. அண்ட் இந்த சேனலுடைய நோக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் அத்தனை பேரும் எந்த விதமான சட்ட சிக்கல்களும் இல்லாமல் தன்னுடைய பிஸ்னஸை சக்சஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணம். முதல்ல ரியல் எஸ்டேட் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. ரியல் எஸ்டேட் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசையா சொத்து, அதாவது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம வந்து ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது எதுனா முதல்ல முக்கியமாக நிலம், ரெண்டாவது அந்த நிலத்துக்கு மேலே கட்டக்கூடிய கட்டடம், அதாவது ஒரு பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர். இதுதான் நம்ம வந்து ரியல் எஸ்டேட், நிலம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கட்டடம், இதை நம்ம வந்து ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோங்க. அடுத்து ரெண்டாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அப்படின்றது இந்த வீடியோவில் எதை குறிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் முக்கியமாக. ஒன்று, நிறைய பேர்கிட்டருந்து நிலத்தை வாங்கி அதை ஒரு லே அவுட்டாக போட்டு அந்த லே அவுட்டை சின்ன சின்ன பிளாட்ஸாக போட்டு அதை விற்கிறது, இது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். ரெண்டாவது என்னென்னா கமிஷன் பேசிஸில் இல்லை ப்ரோக்கரேஜ் பேசிஸில் நிலங்களை விற்று கொடுக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் ஏஜென்சி. ஸோ இதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன். கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் ஒரு நிறுவனமாக பதிவு பண்ணுறது, இதுதான் நம்ம வந்து கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் இந்த கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது முக்கியமாக ரெண்டு விஷயம் பண்ணணுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்பெனிக்கான பெயர் என்ன அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணணும், இது ஒன்று. ரெண்டாவது, என்ன டைப் ஆஃப் கம்பெனி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க, ப்ரொப்ரேட்டர்ஷிப்பா, பார்ட்னர்ஷிப்பா, ப்ரைவேட் லிமிட்டடா, எல்எல்பியா, இல்லை 1% கம்பெனி ப்ரைவேட் லிமிட்டடா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன்று கம்பெனி பேரையும் டிசைட் பண்ணிவிட்டு ரெண்டாவது என்ன நிறுவனமும் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்றத முடிவெடுத்துட்டு அதை பதிவு பண்ணணும். பொதுவாக இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நிறைய ரிஸ்க் இருக்குது, அதாவது இதில் வந்து பெரிய பணம் அப்படின்றது பரிவர்த்தனை ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய டாக்குமெண்டேஷன் சிக்கல்களும் இருக்கும், அதனால் இதில் ரிஸ்க் அப்படின்றது அதிகம். அதனால் உங்களுடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை நீங்கள் ப்ரைவேட் லிமிட்டடாவோ இல்லை 1% கம்பெனி ப்ரைவேட் லிமிட்டடாவோ பதிவு பண்ணிக்கிறது நல்லது. அதனால் உங்களால் இந்த ரிஸ்க்லேருந்து கொஞ்சம் தப்பிக்க முடியாது, அதாவது உங்களுடைய பர்சனல் அசட்ஸ் எதுவும் இதில் வந்து பாதிக்காமல் இருக்கும். இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியுடைய அட்வான்டேஜஸ் இது எப்படி வந்து இது பதிவு பண்ணுறது இதெல்லாம் பற்றியே நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸையும் நீங்கள் போய் பார்க்கலாம். சரி, இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்றது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு நபராக நீங்கள் வந்து பதிவு பண்ணுறீங்க இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அப்படின்னா நீங்கள் வந்து 1% கம்பெனி ப்ரைவேட் லிமிடெடாக பதிவு பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டு பேராக நீங்கள் வந்து சேர்ந்து இல்லை ரெண்டோ இல்லை அதுக்கு மேற்பட்டோரோ சேர்ந்து நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் நார்மலாக ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக பதிவு பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோ இல்லை ஒரு 1% கம்பெனி ப்ரைவேட் லிமிடெடையோ எப்படி பதிவு பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை பதிவு பண்ணுறதுக்கான டீட்டெயில்டு வீடியோவும் நம்மக்கிட்ட இருக்குது, அந்த லிங்க்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அங்கேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். இங்கே நம்ம கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம். இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ், அதாவது சுருக்கமாக ROC அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான கம்ப்ளீட் ப்ரொசீஜருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தான். முதல்ல நீங்கள் எந்த கம்பெனி இந்த கம்பெனிக்கான பேர் என்ன அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான அப்ரூவல் நம்ம வாங்கணும். உதாரணத்துக்கு நம்ம வந்து நீங்கள் உங்களோட கம்பெனியோட பேர் ப்ளூ ஸ்கொயர் அப்படின்னு வச்சுருக்கீங்கன்னா
ப்ளூ ஸ்கொயர், அதுக்கப்புறமா என்ன நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதுக்கான வார்த்தையும் நீங்கள் போடணும். ரியல் எஸ்டேட் கம்பெனினா ப்ளூ ஸ்கொயர் ரியல் எஸ்டேட் ப்ரைவேட் லிமிடெட், இல்லை ப்ளூ ஸ்கொயர் ரியாலிட்டிஸ் ப்ரைவேட் லிமிடெட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட பேரை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான அவைலபிலிட்டியும் நம்ம செக் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட நம்ம அப்ரூவல் வாங்கணும். இது முதல் ஸ்டெப்பு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்ருக்குங்க. டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்றது என்னென்னா உங்களுடைய கையெழுத்தை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறது, அந்த ப்ராசஸ் ரெண்டாவது. மூணாவது வந்து டின் நம்பர், ஒவ்வொரு டேரக்டருக்கும் டேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்றத வாங்கணும். இது மூணாவது ஸ்டெப்பு. நாலாவது ஸ்டெப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய எம்ஓஏ அண்ட் ஏஓஏ, அதாவது மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன், இதுதான் உங்களுடைய கம்பெனியோடைய பைலா அப்படின்னு சொல்லுவோம். இதையும் நம்ம வந்து டிராஃப்ட் பண்ணி ஆர்ஓசிக்கு சப்மிட் பண்ணணும். இதெல்லாம் சப்மிட் பண்ணி இதுக்கான டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்களோ அந்த இடத்துக்கான வாடகை ஒப்பந்தம், இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்க்கு சப்மிட் பண்ணோம்னா இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்மளுக்கு இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களுடைய கம்பெனி அப்படின்றது முதல் ஸ்டெப்பாக உங்களுக்கு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக பதிவாயிடுது. இதுதான் முதல் ஸ்டெப், உங்களுடைய பிஸ்னஸை கம்பெனியாக பதிவு பண்ணுறது. அடுத்து ரெண்டாவது ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை கம்பெனியாக பதிவு பண்ணதுக்கப்புறமா அடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இந்த ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியுடைய விரிவாக்கம் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோங்க. இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது அத்தனை பிஸ்னஸுமே கட்டாயம் வாங்க வேண்டிய ஒரு பதிவு தான். ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன விலக்கு மட்டும் இருக்குது. என்னென்னா உங்களுடைய ஆண்டு வருவாய் அப்படின்றது 20 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக இருந்தால் நீங்கள் ஜிஎஸ்டி வாங்க வேண்டியதில்லை. பொதுவாக நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு பிளாட்டை வந்து டெவலப் பண்ணி விற்கிறீங்க அப்படின்னாலே ஒரு பிளாட் இல்லை ரெண்டு பிளாட் விற்றீங்கனாலே நீங்கள் 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே டேர்ன் ஓவர் போயிடும். ஆனால் நீங்கள் வெறும் ஒரு கமிஷன் ஏஜென்ட்டாக தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய புரோக்கரேஜ் அப்படின்றது 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகும்பொழுது நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்துக்கலாம். இந்த ஜிஎஸ்டி பதிவு பண்ணுறதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம். நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாகவோ இல்லை ஒரு ப்ரொப்ரேட்டர்ஷிப் ஃபேர்மாவோ இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, இபி ரிசிப்ட், இதெல்லாம் நீங்கள் டாக்குமெண்ட்டாக சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கான ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான கவர்மெண்ட்டோட போர்ட்டல் அப்படின்றது gst.gov.in. இந்த போர்ட்டலில் தான் நீங்கள் போய் உங்களோட தகவல்கள் அத்தனையும் நீங்கள் வந்து பதிவு பண்ணணும். இதில் முக்கியமாக உங்களோட கம்பெனியோட பேர், கம்பெனியோட அட்ரஸ்ஸு, கம்பெனியோட நேச்சர், நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இதோடைய டேரக்டர்ஸ் யார், இந்த மாதிரி அத்தனை தகவல்களையும் நீங்கள் வந்து பதிவு பண்ணணும். அதுவே ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்பெனியோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், கம்பெனியோடைய பேன் கார்டு, அது மட்டும் இல்லாமல் டேரக்டர்ஸுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆத்தரைசேஷன் லெட்டர், ரெண்டல் அக்ரிமெண்ட், இதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையும் அரசாங்கம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிராண்ட் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டாவது ப்ராசஸ் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா கட்டாயம் இந்த ஜிஎஸ்டியும் பதிவு பண்ணிவிடுங்க. அடுத்து மூணாவது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ரியல் எஸ்டேட் ஏஜென்சி லைசன்ஸ் அப்படின்றதுங்க. அதாவது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ரெரா அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. என்னென்னா ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் 2016 அப்படின்னு. இதில் எந்த ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக இருந்தாலும் இந்த ஆக்டு கீழே தன்னை வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக பதிவு பண்ணிக்கணுங்க. இந்த சட்டம் எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அப்படின்றத ஒழுங்குமுறை பண்ணுறதுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாவோ இல்லை ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் கட்டாயம் நீங்கள் இந்த ரெரா அப்படின்ற சட்டத்துக்கீழே உங்களை நீங்கள் பதிவு பண்ணிக்கணும். அடுத்து இந்த ரெரா ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஆர் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் லைசன்ஸ் வாங்குறதுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துடலாங்க. ஒன்று, நீங்கள் ப்ரொப்ரேட்டர்ஷிப் ஃபார்மாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய ரெண்டல் அக்ரிமெண்ட், அதாவது எந்த இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான ரெண்டல் அக்ரிமெண்ட் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இதுவே நீங்கள் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட், உங்களுடைய கம்பெனியோடைய பேன் கார்டு, இது மட்டும் இல்லாமல் டேரக்டர்ஸுடைய கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், இது தவிர்த்து அந்த நீங்கள் எந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான ரெண்டல் அக்ரிமெண்ட், இது எல்லாத்தையும் நீங்கள் இதுக்கான ப்ரூஃபாக சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் லைசன்ஸ் வாங்கக்கூடிய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. முதல்ல இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம், TNREERA, இதுதான் அதோடைய சுருக்கம். ஸோ இவங்க தான் இந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணக்கூடிய அத்தாரிட்டி. இந்த அலுவலகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் நான் எக்மோரில் இருக்குது இவங்களுடைய அலுவலகம். இங்கே தான் போய் நம்ம இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான ஃபார்ம்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஃபார்முடைய பேர் ஃபார்ம் ஜி அப்படின்னு இருக்குங்க. அந்த ஃபார்ம் ஜி மூலயமா தான் நீங்கள் உங்களை ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக இதில் அங்கீகாரம் வாங்க முடியும். இதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னா இந்த ஃபார்ம் ஜியில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் அத்தனையும் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். முக்கியமாக உங்களுடைய கம்பெனி பேர், கம்பெனியோட அட்ரஸ், என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி பண்ண போகிறீங்க, ஸோ இது எல்லாம் விளக்கமாக இந்த ஃபார்மை நம்ம ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது நான்
முன்னாடி சொல்லியிருந்த அத்தனை டாக்குமெண்ட்ஸையும் இதோடைய என்க்ளோஷராக நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். இதையும் அட்டாச் பண்ணி இதுக்கான ஃபீஸோடு நம்ம வந்து இந்த ரிஜிஸ்டரிங் அத்தாரிட்டியில் எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா அவங்க இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி நம்மளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிராண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷனும் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம கட்டாயம் வாங்க வேண்டிய அத்தனை லைசன்ஸும், முக்கியமாக கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி, அடுத்து மூணாவது இந்த ரெரா மூலிமா வாங்கக்கூடிய ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் லைசன்ஸையும் நம்ம வாங்கிடுவோம். இது மூலிமா நம்ம பிஸ்னஸ் அப்படின்றத லைவில் எடுத்துகிட்டு வந்துடலாம். இது எல்லாம் நான் இப்போ சொன்னதெல்லாம் கட்டாயம் வாங்க வேண்டிய லைசன்ஸ். அடுத்து ஒரு சில ரெக்கமெண்டட் லைசன்சஸ் அப்படின்னு இருக்குங்க, என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன். ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது உங்களுடைய கம்பெனியோட பெயரை ட்ரேட்மார்க்கில் பதிவு பண்ணுறது. இந்த கம்பெனி நேமை ட்ரேட்மார்க்கில் பதிவு பண்ணுறது மூலிமா என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக உங்களுடைய கம்பெனியோட பெயரை வேறு யாரும் டூப்ளிகேட் பண்ணிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் இதில் நிறைய அட்வர்டைஸ் பண்ணி உங்களுடைய இந்த பிஸ்னஸில் உங்களோட கம்பெனி நேம் அப்படின்றது ரொம்ப பாப்புலராக இருக்கும் போது வேறு யாராவது இதே நேமை அடாப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு டூப்ளிகேட் மார்க்காக இருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து உங்களுடைய மார்க்கை பயன்படுத்தி உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு போய் அந்த நன்மை சேர்றதா இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக, இந்த டூப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத பண்ணிக்கணும். இது ஒன்று, முதல் ரெக்கமெண்டட் லைசன்ஸ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ISO சர்டிஃபிகேஷன். ISO சர்டிஃபிகேஷன் அப்படின்றது என்னன்னா உங்களுடைய நிறுவனம் அப்படின்றது ஒரு தரமான நிறுவனம் அப்படின்றத அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இந்த ISO சர்டிஃபிகேஷன் அப்படின்றது. ஸோ இந்த ISO சர்டிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் பேம்ப்ளெட்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரொமோஷனல் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே எங்களுடைய கம்பெனி அப்படின்றது ஒரு ISO சான்றிதழ் வாங்கப்பட்ட ஒரு நிறுவனம் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் போட்டுக்கலாம். இது மூலமா உங்களுடைய கம்பெனியோட ரெப்புடேஷனும் அதிகரிக்கும். ஸோ இது ரெண்டும் நீங்கள் கட்டாயம் நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு வசதியா இருக்கும். சோ இது அடுத்து நம்ம இந்த லைசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டால் மட்டும் போகாது, இதுக்கான கம்ப்ளையன்ஸஸும் நம்ம பண்ண வேண்டியிருக்கோங்க. என்னென்ன கம்ப்ளையன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக ரெண்டு விஷயம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டிக்கான மாதாந்திர ரிட்டர்ன்ஸ். ஸோ எவ்ரி மந்த் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி 20ஆம் தேதிக்குள்ளே நம்ம வந்து இதுக்கான ஃபார்ம்ஸ் வந்து ஃபார்ம் ஜிஎஸ்டிஆர் 1 அண்ட் ஃபார்ம் ஜிஎஸ்டிஆர் 3B அப்படின்றத சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இஃப் சப்போஸ் நம்ம இதை பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் கிட்டத்தட்ட 20 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரைக்கும் பெனாலிட்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்ததுக்கப்புறம் மாதம் மாதம் 20ஆம் தேதிக்குள்ள இந்த ஜிஎஸ்டிக்கான ரிட்டர்ன் ஃபார்ம்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. இது ஒன்று. ரெண்டாவது இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் அப்படின்றதும் கட்டாயம் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய பேர் இந்த இன்கம் டேக்ஸ் பண்ணாமல் விட்டுடுறாங்க. 4-5 வருஷமெல்லாம் இன்கம் டேக்ஸ் பண்ணாமல் அதுக்கப்புறம் நோட்டீஸ் வந்ததுக்கப்புறமா நம்மக்கிட்ட வந்து சார் இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இன்கம் டேக்ஸ்லையும் நீங்கள் இந்த உங்களுடைய வருடா வருடம் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்துக்கான இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸையும் நீங்கள் வருடா வருடம் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் தாங்க கம்ப்ளைன்ஸோ. இந்த நான் சொல்லியிருந்த இந்த அத்தனை விஷயங்களையும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். நான் அறிவழகன், நான் ஒரு பிஸ்னஸ் லாயர், என்னோட கம்பெனி பேர் இல்லை இன்டெலிஜென்சியா. இந்த மாதிரி பிஸ்னஸ் ரீதியான நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.